இந்த தமிழ் புத்தாண்டு 2023 மகரம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் தானியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை தன்னகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ சனி பகவான் தானியாதிபதியாக வர்றதுனால தன தானியம் செல்வாக்கு பெயர் புகழ் எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். கடந்த காலங்களில் எந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணினீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் அவமானப்பட்டீங்களோ, ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கணிச்சு சொல்றதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவங்களை நம்ம ஷோக்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். இந்த தமிழ் புத்தாண்டு 2023 மகரம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன திருப்பங்கள்லாம் கொடுக்க போகுது? அதாவது 14/4/2023 வெள்ளிக்கிழமை நாளில் சிம்மம் லக்னம் சுக்கர கோரையில் சோபக்கிறது தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. தமிழ் வருஷத்தில் 37வது வருடமாக திகழக்கூடிய இந்த சோபக்கிறது வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது வந்து மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே மகரத்திற்கு நிகரம் இல்லை என்று சொல்லக்கூடிய பழமொழி சாஸ்திர ரீதியான வழக்கமான ஒரு மொழியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து உழைப்பாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், அதில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் மகரத்திற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அம்சமாகவே இருந்துட்டு இருக்குது எல்லா காலங்களிலுமே. அப்படி இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வருட சம்பந்தப்பட்ட தமிழ் புத்தாண்டு வருட அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் தானியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை தன்னகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ சனி பகவான் தானியாதிபதியாக வர்றதுனால தன தானியம் செல்வாக்கு பெயர் புகழ் எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். கடந்த காலங்களில் எந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணினீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் தோல்வி கிடைச்சிங்களோ, எந்தெந்த விஷயத்தில் வந்து அனுபவம் கிடைச்சதோ, அந்த விஷயங்களையெல்லாம் வந்து பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த அனுபவங்களை வந்து மொத்தமாக எடுத்து அதை வந்து மிகப்பெரிய அமைப்பில் வந்து பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தினம் தினமும் அமையக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. அதாவது பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு அம்சங்களில் வந்து எவ்வளவோ மூலதனம் போட்டு நம்ம தொழில் நடத்துகிறோம் அப்படிங்கிறத விட எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் மார்க்கெட்டிங் என்ற அமைப்பில் வந்து முதலாளி போல வளம் பெறுகிற ஒரு சில பேருக்கு திடீர் பணம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே வந்துட்டுருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பண வருமானம் வருது அப்படிங்கிறத விட, பெரிய பெரிய முதலீடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத விட, சிறிய முதலீட்டில் ரோட்டோரமாக சின்ன உணவகம் வச்சுக்கிறவங்க கூட பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, நிரந்தர வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். வம்சாவளியாக கஷ்டப்பட்டவங்க கூட வகையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் சாதகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ராசி அதிபதி சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு வருட உதய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்கிறார் அப்படிங்கிறத விட, மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தக்கூடிய, அந்த சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய, அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய ஒய்யாரமான சூழல்கள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட, ஜூடு சம்மந்தப்பட்ட ஒரு சில உடல் உபாதைகள் இருந்துட்டு இருந்தால் கூட அதில் வந்து பெரிய செலவில்லாமல் அந்த உபாதைகளுக்கு மத்தியில் வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோ பக்குவமும் இந்த வருஷத்தில் மிகுதியாக வந்துட்டு இருக்கும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழிலில் வந்து நிரந்தர வருமானம் வரக்கூடிய, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, சின்ன தொழில் அப்படிங்கிறத விட பெரிய பெரிய தொழிலாக இருந்தால் கூட அதில் வந்து அரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, சின்ன சின்ன வியாபாரம் அப்படிங்கிறத விட பாதையோரம் கீரை விற்கிறவங்களுக்கு கூட அதாவது மிகப்பெரிய அளவுக்கு பண வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் எந்த ஒரு தொழில், எந்த ஒரு வியாபாரம் அல்லது சிறிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதில் பெரிய அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய
பாக்கியத்தை இந்த புத்தாண்டு கோச்சார கிரக நிலைகள் நிச்சயமாகவே கொடுக்கும். ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடியது, அல்லது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியது. சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அதாவது கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடியது. அடிப்படை என்ற விஷயத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பரமான விஷயங்களை சந்திக்கக்கூடியது, அதற்கு மேலான விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய நல்ல நல்ல பக்குவங்கள் இந்த வருடம் முழுவதும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். பத்தாம் இடத்துல ஒரு பாவக்கரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பத்தாம் இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற தொழில் வந்து எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடியது. காவல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு, அதாவது காவல் நிலையங்களில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சிறப்பு சார், மகர ராசி நேர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் என்ன? மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை நாட்காலையில் வந்து பிள்ளையார் வழிபாடு, அதே சனிக்கிழமை மாலையில் வந்து நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதை இந்த வழிபாடுகளுக்கு மேலே சனிக்கிழமை நாட்களில் யாருக்கிட்டும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சனிக்கிழமை வம்பு செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற நாட்களில் வம்பு செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். எல்லா நாட்களிலுமே அன்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கிறது ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து 74% கொடுக்கலாம். ஓகே சார், நன்றி சார். மகர ராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பு பலன்கள் பார்த்தோம். ஓவரால் 74% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமைகளில் வம்பு வழக்குகளில் ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ராசிக்கான சிறப்பு பலன்களோட உங்களை சந்திக்கிறேன். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தான். இதே மாதிரி ராஜயோகம் டிவியில் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா ராஜயோகம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.